ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து என்ன வாங்கலாம்னு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த அனந்தாவுக்கு வந்திருக்கேன். நிறைய வந்து ஸ்டீல் ஐட்டம்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ், அயன் பாத்திரங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வாங்க, அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம், பிடிச்சிருந்தால் வாங்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்தோடனே என்னை ஈர்த்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கப் செட்ஸ் தான். இதில் ரேஞ்ச் 72 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி கப் வந்து சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறையா இருக்குது, அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. 72லேருந்து 112 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. அடுத்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஸ்பூன் செட் தான். இது மீஷோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கம்மியான ரேட்டில் இருக்குது. பட் இங்கே நல்லா குவாலிட்டி அந்த அதிகமாக இருக்கிறனால அதோட ரேட் 700 ரேஞ்சஸில் வருது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அதை 498 அந்த ரேஞ்சிலே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனந்தாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அயன் பாத்திரங்கள் இதெல்லாமே. அதுக்கப்புறம் அயன் வேணான்னா அலுமினியத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு லுக் வந்து அந்த அயன் லுக் இருக்கும், ஆனால் இது வந்து அலுமினியம். ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் அடுத்து வச்சுருந்தாங்க. இதோட ரேஞ்செலாம் பாருங்கள். ஸோ 345 இந்த ரேஞ்சஸ்லலாம் இருக்குது. சின்ன கடாய், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, இந்த மாதிரி சைஸ் வாரியாக அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பொறிக்கிற கடாய், தாளிக்கிற கடாய் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ பெருசு வேணும்னா பெரிய சைஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 300, 400 இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சஸில் இருக்குது. இந்த மாதிரி இரும்பு பாத்திரமும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல வெயிட்டுங்க, ஹெவி வெயிட்டில் இருக்குது உங்களுக்கு இந்த இரும்பு கடாயெலாம். ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 345. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே சைஸ் தான், ஆனால் நல்லா வெயிட் இருந்தனால அது வந்து 400. இது பாருங்கள் அந்த தாளிக்கிற கடாய், ரொம்ப குட்டியாக அழகாக க்யூட்டாக வச்சுருக்காங்க. இதோட ரேஞ்சும் உங்களுக்கு 245 ருபீஸ் வந்துடுது. ஸோ வெயிட்டை பொறுத்து தாங்க. அப்புறம் நிறையா அழகழகான கல் பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது பாருங்கள், நல்லா ஹெவி வெயிட்டில் இருக்குது. ஸோ ஒரு கையில் நான் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் ஷூட் பண்ணிகிட்ருந்தேன், தூக்கவே முடியல. அந்தளவு பயங்கர வெயிட்டாக இருக்கிற பாத்திரங்கள்லாம் இருக்குது. பனியார கல்லாக இருக்கட்டும், அப்புறம் குட்டி குட்டியாக ஆப்ப தோசை கல்லாக இருக்கட்டும். இது பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கல் பாத்திரம். ஸோ நிறைய கல் பாத்திரம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிரில் பண்ணுற அந்த பேன் இது. ஸோ இதெல்லாம் நம்ம நான்ஸ்டிக்கில் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து கல் பாத்திரத்தில் ரொம்ப அட்டகாசமாக வச்சுருக்காங்க. பயங்கர வெயிட், ஹெவி வெயிட்டாகவே இருக்குது எல்லாமே. ஸோ இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கல் பாத்திரமும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க மேல் ரேக்கில். அதுக்கப்புறம் வந்து அந்த அலுமினியம்லேயே வந்து உங்களுக்கு பிளாக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து லுக் மட்டும் உங்களுக்கு வந்து கல் பாத்திரம் வர மாதிரி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய வேஷன்ஸ், பெரிய பெரிய உங்களுக்கு வெசல்ஸ் எல்லாமே இந்த சைடு வச்சுருந்தாங்க. ஸோ ரேட் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, அது மாதிரி ரொம்ப ஜாஸ்தியும் சொல்ல முடியாது. கரெக்டான ரேட்டில் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கீழே வாசலில் இருக்கக்கூடிய ஆனந்தா ஆனந்தா போக முடியல அப்படின்னாலுமே இங்கே பைபாஸில் கூட்டமே இல்லைங்க. ஸோ இந்த கொரோனா டைமில் நம்ம வந்து ரொம்ப கூட்டம் இருக்கிற கடைக்கு போகிறத விட இந்த மாதிரி கூட்டம் இல்லாமல் இந்த மாதிரி வெளியே, அதாவது அவுட்டரில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது பைபாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தான் ஆனந்தாவோட ஒரு கிளை தான் இது. பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. தோசைக்கல்லே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. எங்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளிப், ரப்பர் பேண்ட், இந்த மாதிரியான அசசரிஸ் வச்சுருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிட்ட எல்லாமே அந்த கண்ணாடி பாத்திரங்கள் வச்சுருந்தாங்க. இது சாப்பர்ஸ், கண்ணாடி பாத்திரங்கள்லாம் உங்களுக்கு ஜக்காக இருக்கட்டும், இல்லை கப், இல்லை கிளாஸஸ் எல்லாமே இருந்துச்சு. இங்கிட்டு நம்மளோட செக்ஷனுங்க கண்டெய்னர்ஸ். ஸோ கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த குட்டி இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, 58 ருபீஸ். ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன நட்ஸாக இருக்கட்டும், இல்லை கடுகு இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது பாருங்கள் இருக்கிறதுலே இந்த மாதிரி கலெக்ஷனில் ஒரு குட்டி பாக்ஸ். ஸோ அதை விட பெரிய பாக்ஸ் அடுத்த ரேக்கில் இருந்துச்சு, அதை விட பெருசு அடுத்த ரேக்கில். இந்த மாதிரி சைஸ் வரையாக வச்சுருக்காங்க. இது 177 ருபீஸ். ஸோ எல்லா முடிஞ்சளவு வந்து நான் எல்லா கண்டெய்னர்ஸ்லையுமே அதோடய ப்ரைஸ் நான் காட்ட ட்ரை பண்ணியிருந்திருப்பேன். பாருங்கள் இதோட ரேட் 140 ருபீஸ். ஏன்னா இதுக்கு வந்து அந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மூடி வந்து உங்களுக்கு மரம் டிசைனில் இருக்குங்களா. இது 188 ருபீஸ். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட். ஸோ இது கரெக்டான ஒரு ரேட்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஆன்லைனில் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். பட் இங்கே வந்து இந்த பாருங்கள் இந்த போரோசில்லோட ரேட் வந்து உங்களுக்கு இது 535. ஸோ நல்லா பெரிய கிளாஸ் கண்டெய்னர். அப்புறம் சின்னது நான் உங்களுக்கு ஏர் டைட்டோடு வேணும்னா நீங்கள் இது 95 ருபீஸ் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ சின்னதும் இருக்குது, அடுத்தடுத்த சைஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ சைஸ் பிரகாரம் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஷேப்ஸுமே நிறையா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வரக்கூடிய
பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஷார்பன் எஜ்ஜஸ் வர மாதிரி இல்லைனா பிளெண்டான எஜ் வர மாதிரி இந்த மாதிரியான நிறையா டிஃப்ரென்ஸ் பாட்டில்ஸும் உங்களுக்கு வந்து வச்சுருந்தாங்க. பாருங்கள் அந்த பாட்டிலாம் நல்லா பயங்கர வெயிட், தூக்கவே கஷ்டமாக இருந்துச்சு. இது 195 ருபீஸ். ஸோ ஒவ்வொரு கிளாஸ் கலெக்ஷனும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இந்த பிராண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, போரோசில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பாருங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய கிளாஸ் ஜார்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 297 ருபீஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 4 கிலோ கூட நீங்கள் வந்து கொட்டி வைக்கலாம். ஸோ அந்தளவு நல்ல பெரிய பெரிய பாட்டில் இருக்குது. சின்ன பாட்டிலேருந்து பெரிய பாட்டில் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் ஜார்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த நீங்கள் உப்பு, புளி, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே நீங்கள் வந்து தட்டி வச்சுக்கலாம். சின்ன சின்ன பாக்ஸஸ் பாட்டில்ஸ் இருக்குது பாருங்கள், 33 ருபீஸ் தான். இது வந்து உங்களுக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த மூடி மட்டும் பிளாஸ்டிக்கில் வரும். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு 71 ருபீஸ். ஏரா அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே எல்லாமே வந்து ஒரு 3-4 பிராண்டில் தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே. ஸோ கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ரொம்ப விருப்பப்படுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆனந்தான ஆனந்தால் பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேவரட்டான ஜக்கு மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஜார்ஸ் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து ஒரே மாதிரியான டிசைன்ஸாக இருக்குது, ஆனால் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது 58 ருபீஸ். ஸோ சின்ன ஜாராக இருக்கட்டும் பெரிய ஜாராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கர காஸ்ட்லாம் எல்லாமே வந்து 100 அந்த மாதிரி 120-130 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த குட்டி குட்டி ஜார் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பெரிய ஜார்ஸும் இருக்குது. இது வந்து திருப்பி பார்க்கவே நமக்கு பயமாக இருந்துச்சு கீழே விழுந்துருவோம்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள் இந்த மாதிரியான ஜூஸ் கப். ஸோ இது குட்டி குட்டி கப் இருக்குது. இதோட ரேட் உங்களுக்கு 57 ருபீஸ். அது பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் பெரிய கப் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுற கப் இருக்குது பாருங்கள். இதோட ரேட் உங்களுக்கு 85 ருபீஸ். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தன் ஆனந்தால் கடைசிக்கு வந்துடணும் லாஸ்ட் செஷனில் இருக்குது எல்லாமே. இங்கே பார்த்திங்கன்னா அந்த டெரோ பிராண்டோட ஒரு ஜார் பார்த்துட்ருக்கோம். இதோட ரேட் 292 ருபீஸ். ஸோ இந்த மாதிரியான கிளாஸ் ஜார்ஸ் அவங்க டேபிளில் வைக்கும்போது ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கிளாஸ் ஜார்ஸில் நிறையா இருக்குது, கிளாஸ் பவுல்ஸ் நிறையா இருந்துச்சு. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸை விட இந்த மாதிரி கிளாஸ் பாக்ஸஸ் இப்போ எல்லாருமே ரொம்ப வந்து விருப்பப்படுறாங்க. இதோட ரேட் 248 ருபீஸ். ஆனால் டிமார்ட்டில் பார்த்தேன் இந்த மாதிரியான ஜார்ஸ் அந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே ஈச் 100 போட்டிருந்தாங்க. ஸோ அது எனக்கு அஃபோர்டபுளாக தெரிஞ்சு. இங்கே வந்து ஈச் வந்து 200-300 ரேட்டு கிட்ட வருது திருத்திட்ட எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே ஸ்கொயர் பாக்ஸ், ரவுண்டு பாக்ஸ் இல்லை ரெக்டாங்குலர் பாக்ஸ் இந்த மாதிரியான ஷேப்ஸில் இருக்குது. அடுத்து வந்து கப் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டீ கப் எல்லாமே வந்து ஃபுல் உங்களுக்கு கிளாஸில் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோட கப்போட ரேட் எல்லாம் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு, 58 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 ருபீஸ் சின்ன கப். அந்த சின்ன கப் எனக்கு பார்த்தாதுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கப் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது 81 ருபீஸ். ஸோ சைஸ் வாரியாக வந்து உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகுது. சின்ன கப்னா உங்களுக்கு 58 கிடைக்குது. அதோட கொஞ்சம் பெருசு போனீங்கன்னா ரேட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து உங்களுக்கு 55-56 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கப் கலெக்ஷன் இது. ஸோ நிறைய கப் வந்து வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ டிசைனே இல்லாமல் ப்ளைனாக வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் 90 ருபீஸ்க்கு, பட் நல்லா வெயிட்டாக இருக்குது டிசைன் உள்ள கப்பும் இருக்குது. இது பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட ரேட் உங்களுக்கு 135 ருபீஸ். ஸோ ஈச் செட்டோட ரேட் கிடையாது, ஒவ்வொரு பீஸோட ரேட் தான் இதில் வந்து போட்டிருக்காங்க. இல்லை வந்து கண்ணாடி வேணாம், பட் கண்ணாடி லுக்கில் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி போயிடலாம். ஸோ இது வந்து 53 ருபீஸ் தான், அது கண்ணாடி கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மக்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து 110-120 இந்த ரேஞ்சஸில் இருந்த மக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இது 110 ருபீஸ். ஸோ இதுலேயும் நிறையா கலெக்ஷன்ஸ் நிறையா வந்து அந்த டேக் எழுதி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து டாய்ஸ் பிள்ளைங்க விளையாடுவாங்கள்ல அந்த சாண்ட் டாய்ஸ் இந்த மாதிரி டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கு மேலே வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ், அனிமல்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. குழந்தைங்க விளையாடுற ஐட்டம்ஸ் தான் அதெல்லாமே.
அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டத்துக்கு வந்தாச்சு நம்ம. ஸோ இதில் வந்து நிறைய பிளாஸ்டிக்ஸ் இப்போ எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் அந்த மசாலா ஜாமா ஓப்பன் பண்ணாத பேக்கெட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேஸ்கெட்டில் நம்ம போட்டு மேலே சேர்ந்து மேலே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பேஸ்கெட் கொஞ்சம் பெருசாக வேணும்னு எடுத்து பார்த்தேன். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு, 300+ இருந்துச்சு பாருங்கள், 327 rupees. இதே வந்து உங்களுக்கு வேறு வேறு இது வந்து ரொம்ப கனமான பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு பிளாஸ்டிக்கில் இன்னும் ரேட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷனும் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நான்ஸ்டிக் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ தோசை தவாலாம் 640 அந்த ரேஞ்சில் இருக்குது. தோசை தவா, ஃப்ரைங் தவா, அப்புறம் கிரில் தவா, அதுக்கப்புறம் தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் நம்ம இரும்பில் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கில் பால் பாத்திரமும் இருக்கட்டும், 1.5 லிட்டர் இல்லை 1 லிட்டர் 2 லிட்டர் இந்த மாதிரி பால் பாத்திரம், அப்புறம் அருவமனை, அப்புறம் இந்த சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈய பாத்திரம் சொல்லுவாங்க அலுமினியமில், இந்த ஒயிட் அலுமினியம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்டாலிக் அலுமினியம் சொல்லுவாங்க, நல்லா ஷைனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் கிச்சன் லவராக இருக்கீங்க, கிச்சனுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆனந்தானந்தம் வாங்க. ஆனந்தன் ஆனந்தம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட் அதிகம், அது மாதிரியே குவாலிட்டியும் ரொம்பவே அதிகம். ஸோ ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே விரைவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பண்ண முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்க, அது வரைக்கும் பாய்.